ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஓடிட்டுருந்த வாஷிங் மிஷின் திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்வீஸ்க்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம காசு வேஸ்ட் ஆகிடும். ஸோ 2 days பிஃபோர் நான் பெட்ஷீட் போட்டு துவைச்சிட்டு இருக்கும்போது என் வாஷிங் மிஷின் திடீர்னு ஆஃப் ஆகிட்டு, அது பவர் பட்டன் எவ்வளோ தான் நம்ம ஆன் பண்ணாலும் பவர் சப்ளை இருந்தாலும் அது வந்து ஒர்க்கே ஆகலை. என்னன்னு பார்க்கும்போது இந்த ஃபேன் இருக்குல்லங்க, இதில் வந்து அந்த பெட்ஷீட்டோட த்ரெட்டு வந்து மாட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை சுற்றி அந்த த்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி பெட்ஷீட்டு எல்லாமே நானே ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் வாஷிங் மிஷின் வந்து ஒர்க்கே ஆகலை. ஸோ பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய ரிப்பேர் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ நான் எப்படி சரி பண்ணேன்னு சொல்கிறேன் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கை எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பவர் பட்டன் இருக்குல்ல, இது வந்து இப்படி நம்ம 5 seconds வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அது 5 seconds மட்டும்தான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அண்ட் பாஸ் பட்டன் இருக்குல்ல, அது ஒரு 5 seconds மட்டும் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கை விரலில் எடுக்காமல் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கணும். 5 seconds மட்டும் ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம ப்ளக் போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இப்போ பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். பட் அது வேலை செய்யலை. ஸோ நான் என்ன பண்ணேன், 24 hours வந்து வாஷிங் மிஷினை நான் தொடவே இல்லை. ஸோ நான் ட்ரை பண்ணியே பார்க்கல, அப்படியே வச்சாச்சு. ஒரு நாள் கழிச்சு நான் திரும்பியும் வந்து வாஷிங் மிஷின் பவர் ஆன் பண்ணி பார்த்தேன். இப்போ ப்ளக் போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பவரை ஆன் பண்ணி பார்க்கலாம். 24 hours கழித்து நான் ட்ரை பண்ணேன், அப்போ வாஷிங் மிஷின் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.